ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்திய மசாலா வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்பைசஸ் போர்டு ரெக்ரூட்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பணியிடம் நம்ம தமிழகத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க, இரண்டு இடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட்டுங்களா, ஸோ போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுத்துருக்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி வந்து சமர்ப்பிக்கணும். இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம தமிழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ அந்த ஜாபுடைய லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை, அதுக்கடுத்து உங்களுடைய நேமை, பிளேஸ் டேட் வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. இத்தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்க மின்னஞ்சல் முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னா 19/8/2022க்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும், ரைட்டுங்களா. அதுக்கத்தாக ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா என்னைக்குள்ள வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 26/8/2022க்குள் சமர்ப்பிக்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பைசஸ் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங், எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரேட் அனலிஸ்ட், மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் நேம் ஆஃப் தி ஆஃபீஸஸ், ரைட்டுங்களா. ஸோ ஆஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி பிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மசாலா பூங்கா தமிழ்நாடு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் ஆர் ஈக்குவலன்ட் ரெகுலர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 சம்பளம் வந்து தராங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் ஆர் இன்டர்வியூ, ரைட்டுங்களா. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வைஸ் பசிங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் தமிழ்நாடு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஸோ பார்த்தீங்கன்னா ரெகுலரில் முடிச்சிருக்கணும். அல்லது எம்எஸ்சி பாட்டனி ஜென்ரல் ஸ்பெஷலைசேஷன் ரெகுலர் கோர்ஸ். வயது பொறுத்த வரைக்கும் 40 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 சம்பந்தம் தராங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் ஆர் இன்டர்வியூ. ட்ரேட் அனலிஸ்ட்டு, ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொச்சி கேரளா ஒரு போஸ்ட், ரைட்டுங்களா. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ எக்கனாமிக்ஸ், 40 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 வந்து சம்பளம் வந்து தராங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மேலும் நம்ம மற்றொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம்.